ஹலோ விவஸ். நம்ம எல்லாருமே ஏர்போர்ட்டை பார்த்துருப்போம். ஏர்போர்ட் எப்படி இருக்கும்னா ஏர்போர்ட் மாதிரி இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளைட் லேண்ட் ஆகுறதுக்கும் டேக் ஆஃப் ஆகுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பெரிய ரன்வே இருக்கும். ஏர்போர்ட் லேண்ட் ஆகிற இடமே பெருசாக இருக்கும், பெரிய கிரவுண்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏர்போர்ட்டோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாயிருக்கும். ஏர்போர்ட் பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஏர்போர்ட்ஸில் ஃப்ளைட்லாம் எங்கே வந்து லேண்ட் ஆகும்னா, மலை உச்சியில் லேண்ட் ஆகும், பீச் ஓரத்தில் லேண்ட் ஆகும். பார்க்குறதுக்கு ஏர்போர்ட் மாதிரியே இருக்காது, ஆனால் அதெல்லாம் ஏர்போர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஏர்போர்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் நம்ம எந்த ஏர்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாரா ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்காட்லாண்டில் பாரான்ற தீவில் தான் இந்த ஏர்போர்ட் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டுக்கு ரியல் ரன்வேவே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ரன்வே தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பீச் தான் இந்த ஏர்போர்ட்டோட ரன்வேவே. இன்னது பீச்சு தான் ரன்வேவா? அப்போ இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட் வரவே வராதான்னு கேட்டிங்கன்னா, வரும். 20 சீட் இருக்கிற 2 ஃப்ளைட் வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போகுமா. 20 சீட் இருக்கிற ஃப்ளைட்னா ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா மொத்தமாக ஒரு 200-300 பேசஞ்சர் வந்துட்டு போவாங்களா இந்த ஏர்போர்ட்லன்னு கேட்டிங்கன்னா, அதுதான் கிடையாது. வருஷத்துக்கு 10,000-க்கும் அதிகமான பேசஞ்சர்ஸ் வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு போவாங்களாம். செகண்டாக சாபா ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே ரொம்பவே சின்னதான். மீட்டர் கணக்கில் சொல்லணும்னா வெறும் 398 மீட்டர் மட்டும்தானா இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே. அதனாலே இந்த ஏர்போர்ட்டுக்கு வர ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குமா. அதுவும் இந்த ஏர்போர்ட்டில் வர ஃப்ளைட்டில் இருக்கிற பைலட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் தான். இப்போ புதுசாக ஜாயின் பண்ண பைலட்ஸ்லாம் இந்த ஏர்போர்ட்டில் வர ஃப்ளைட்ஸை ஓட்ட விட மாட்டாங்களாம். இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸாக இருக்க ஏர்போர்ட்ஸுக்கு வர ஃப்ளைட்டை ஓட்டுறதுக்குன்னே பல வருஷத்துக்கு ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் பைலட்ஸாக இந்த ஏர்போர்ட்ஸுக்கு வர ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஓட்ட விடுவாங்களாம். என்ன தான் எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸ் வந்து இந்த ஃப்ளைட்ஸை ஓட்டினாலும், இந்த ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிறதுக்கு அந்த ட்ராவல் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 15 நிமிஷமாக. அந்த 15 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காற்று பயங்கரமாக அடிக்குமா, மழை பயங்கரமாக பெய்யுமா. மழை பெஞ்சதுன்னா இந்த ஏர்போர்ட்டில் அந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற கல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வழுக்கிற மாதிரி இருக்குமா, வழுக்குமா. அது மட்டும் இல்லாமல் ரன்வேவும் வழுக்கிற மாதிரி இருக்குமா மழை பெஞ்சதுனால. மழை பெய்யலனாலும் ரிஸ்க் தான். ஏன்னா ஃப்ளைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஆகும்போது தப்பி தவறி இந்த ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற பாறைகள் மேலே மோதிடுமா, இதனால வந்து பிளேன் வந்து டேமேஜ் ஆகிடுமா. இந்தமாரி பாறைகளில் மோதி பிளேன் கிராஷ் ஆன இன்சிடெண்ட்லாம் நிறைய வாட்டி நடந்திருக்கான். இவ்வளோ ரிஸ்க் இருந்தாலும் இன்னும் இந்த ஏர்போர்ட்டுக்கு ஃப்ளைட்ஸ் போயின்னு தான் இருக்குது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாபான்றது வந்து ஒரு தீவு, அழகான தீவு. டூரிஸ்ட்லாம் நிறைய பேர் வந்து இந்த தீவை வந்து விசிட் பண்ணுவாங்களாம். அதுக்காகவே ஃப்ளைட்ஸ் இன்னுமே இந்த ஏர்போர்ட்டில் ரன்னிங்கில் தான் இருக்குது. ஃபோர்த்தாக நம்ம நேபாளில் இருக்கிற லுக்லா டென்சிங் ஹில்லரி ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லுக்லான்றது வந்து மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு டவுன். அதில் தான் இந்த ஏர்போர்ட் இருக்குது. மவுண்ட் எவரெஸ்ட்டுக்கு வர டிராவலர்ஸ், கிளைம்பர்ஸ்லாம் இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு இங்கேருந்து தான், இந்த டவுன்லேருந்து தான் மலைக்கு மேலேயே ஏறுவாங்களாம். இந்த ஏர்போர்ட்டும் ஃப்ளைட் லைட்டாக மிஸ் ஆனால் கிராஷ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸை கொண்டு இருக்குது. இந்த ஏர்போர்ட் எப்போ கட்டின ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 2001 கட்டின ஏர்போர்ட் தான். இந்த ஏர்போர்ட்டோட ரன்வே வந்து ரொம்ப சின்னதாக இருக்குமா. இந்த ரன்வே சின்னதாகவும் இருக்குது, அது கூடவே இந்த ரன்வே வந்து லைட்டாக சாஞ்ச மாதிரி இருக்குமா சருகலா. இந்த ஏர்போர்ட்டில் இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறதுனால பைலட்ஸ் வந்து கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸான பைலட்ஸாக தான் இருக்கணுமா. ஏன்னா இந்த ஏர்போர்ட்டில் இருக்கிறது ஒரே ஒரு ரன்வே தானா, இந்த ஒரே ஒரு ரன்வேல தான் ஃப்ளைட் லேண்டும் ஆகுமா டேக் ஆஃப் ஆகுமா. பைலட்ஸ் வந்து 100 தடவை ஷார்ட் டேக் ஆஃபும் லேண்டிங்கும் பண்ணால் தான் இந்த ஏர்போர்ட்டில் இருக்க ஃப்ளைட்ஸை ஓட்ட அலோவ் பண்ணுவாங்களாம். செயின்ட் மார்டின்ஸ் மஹோ பீச்சில் இருக்கிற ஜூலியானா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மஹோ பீச் வந்து ஏர்போர்ட்டோட ரன்வேக்கு எண்டில் இருக்கிறதுனால இந்த பீச் வந்து உலகத்துலேயே ரொம்ப ஃபேமஸான பீச்சாக இருக்குது. World War II டைம் அப்போ US ஆர்மி வந்து மிலிட்டரி தேவைக்காக இந்த ரன்வேவை கட்டினாங்க. இந்த பீரங்கி வண்டி, இந்த வண்டி எல்லாத்தையும் வச்சிருக்கிற ஒரு ஹப்பாக தான் இந்த ரன்வேவை வந்து கட்டினாங்க. அதுக்கப்புறம் இந்த ரன்வே வந்து லேட்டராக ஏர்போர்ட்டாக மாறிடுச்சு. ஏரோப்ளைனோட லேண்டிங்கையும் டேக் ஆஃபையும் குவாசப்பில் பார்க்குறதுக்குனே இந்த பீச்சுக்கு நிறைய டூரிஸ்ட்லாம் வருவாங்களாம். என்ன தான் இந்த பீச்சுக்கு நிறைய டூரிஸ்ட் வந்தாலும் அப்பப்போ ஆக்சிடென்ட்டும் நடக்கும். எந்த மாதிரி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா, பிளேன் லேண்ட் ஆகும்போது தப்பி தவறி கொஞ்சம் முன்னாடியே லேண்ட் ஆகும்போது அந்த பீச்சில் இருக்க டூரிஸ்ட்க்கும் அடிப்படும். ரெண்டாவது, பிளேன் வந்து கிளாஷ் ஆயிடுச்சுனாலும் பிளாஸ்ட் ஆயிடுச்சுனாலும் இங்கே இருக்க டூரிஸ்ட் மேலாம் படும்.
மூணாவது வந்து எல்லா டூரிஸ்ட்டும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் சஃபரிங் பண்ணுவாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ் சஃபரிங்னா என்னென்னா, எல்லா டூரிஸ்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஃப்ளைட்டு வந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடி ஆகும்போது அந்த என்ஜினில் வந்து காற்று பயங்கரமாக அடிக்குமா. அப்படி காற்று பயங்கரமாக அடிக்கும் போது இந்த ரன்வேயோட எண்டில் இருக்கிற வேலி, அந்த ஸ்டீல் வேலியை போய் எல்லா டூரிஸ்ட்டும் பிடிச்சிப்பாங்களாம். அப்படி பிடிக்கும் போது அந்த என்ஜின்லேருந்து வர காற்று வந்து டூரிஸ்ட் எல்லாரையும் காற்றுல பறக்க வைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்குமா. இப்படி பண்ணுறதுனாலையும் நிறைய பேர் இறந்துருக்காங்க, இருந்தாலும் இதை பண்ணுறதை யாருமே நிறுத்தலை. டூரிஸ்ட்டும் இந்த பீச்சுக்கு வரதை நிறுத்தலை. இந்த பீச் இன்னமும் ஃபேமஸான பீச்சு தான்.